வாழ்க்கை 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 வாழ்க்கை
प्रथम दोह मंगलन विघ्न विघ्नेरहम समस्त फलदायकम सकल देवता नायकम नमामि गणनायकम नरचित्त वंदायम अलंकार उच्च विशेष पूजा उपवर्तन नामदेश सुब्रमण्यूषण अनुग्रह संगल्प महामंत्र ओम सुब्रह्मण्याय महा
ओम गुहा प्रदाय महाम ओम ब्राह्मण प्रियाय महाम ओम वंश वृद्धि हराय महाम ओम वेद विद्याय महाम ओम रक्ताय महाम ओम श्यामाय महाम ओम महादेव महाम ओम सुब्रह्मण्याय महाम ओम महावल्ल्य गजावल्ल्य समेत सुब्रह्मण्य परमेश्वराय नमः ओम महावल्ल्य गजावल्ल्य समेत षण्मुखनाथाय नमः ओम ओम नागभूषणी अंबिका समेत नागराजेश्वराय नमः ओम शोभां पुष्पं वेदं पुष्पवान् प्रजावान् भस्मान् भवति சூழ்ந்த மாமலர் தூ
போதும் முட்கட் பரமக்கு சொருதியும் உட்பட்டது கற்பை திருவரமும் பத்து முவர்கள் தமரரும் அடிபண பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே நாடி தடி தொழுவார் பால் நானத்தாக திரிவேனோ மாடன் கூட பதி ஞான வாழ்வை சேர தருவாயே பாடற்காதல் புரிவோனே பாலை தேனும் தருள்வோனே ஆடல் தோகை கினியோனே ஆனைக்காவில் பெருமாளே மாடன் கூட பதி வான்முகில் வளாது பெய்த மலிவளம் சுரக்க மன்னன் போன் முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் விமல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்
மாரிடா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் நினைக்கிற அடியார்கள் 12:30 மணிக்கு பிறாக தயவு செய்து வாருங்கள். ஏன் இதை நாங்கள் அறிவிக்கின்றோம் என்றால், உள்ளுக்குள்ள வந்து ஆரிய வளாகத்துக்குள்ளே மட்டுப்படுத்தப்பட்ட ஆட்கள்லாம் நிற்கலாம். இப்போ உபயாரமும் கொஞ்சம் கொண்டாடும் சாமி தூக்கம் கொண்டாடும் மட்டும்தான். இப்போ எல்லாருக்கும் கவலை தான். நான் நேற்று விளங்கப்படுத்தி வழியாக சொல்லியிருக்கின்றேன், பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் என்று. ஆனால் நீங்கள் தெளிவாக இந்த இங்கே பார்ப்பதை விட உல பெருமானை சரி சண்முக பெருமானை மிகவும் தெளிவாக கிட்ட பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஏன்னா கணக்கு வித்தியாசமாக இருக்கார். நான் நேற்று கூட நான் தெளிவாக சொன்னால், ஆகவே வந்து கதவு நாங்கள் பூட்டி இருக்கணும் இருக்கலாம் சிறப்பு இல்லை அடுக்கவு. அப்போது நீங்கள் வந்து ஏமாந்து போவதை விட இந்த வருடம் மட்டும் நீங்கள் ஆலயத்துக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தாருங்கள். எங்களுக்கும் மிகப்பெரிய கவலை தான். அது ஆக்கள் வந்து பக்தர்கள் வருவதற்காகத்தானே முருகப்பெருமான் அப்படியே வெளியில் வந்து பார்ப்பார், பக்தர்களை பார்க்க. ஆனால் இந்த முறை நான் நினைக்கிறேன், எல்லா தெய்வங்களும் முருகப்பெருமான் மட்டுமல்ல எல்லா தெய்வங்களும் நிறைய பக்தர்களை பார்க்குறாங்க. ஏனென்று கேட்டால், முந்தைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட திருவிழாக்களை பார்க்குறார்கள், அவர்களெல்லாம் பார்க்குறதுக்கு வசதியாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து எங்களை இந்து மதங்களை அடக்க அடக்க அது வந்து இன்னும் பெரிய கொண்டு தான் போகவேன்னு அடிக்க முடியாமல் போய். அப்போ பார்த்தீங்கன்னா அது உலகம் பூரா இருக்கிற மக்கள் எல்லாரும் இப்போ விரும்பி பார்ப்பதை நான் பார்க்கக்கூடிய இதுங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறார்கள், அதை விரும்பி ஒவ்வொரு ஆலயங்களையும் விரும்பி விரும்பி பார்த்து வணங்குகிறார்கள். அது உண்மையிலேயே எங்களுடைய மக்களிடத்திலே இருக்கின்ற ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அதை வந்து இந்த வீடியோவில் வந்தாலும் அதை பார்த்து அதை அதுக்குரிய மரியாதை கூட செலுத்துகிறார்கள். ஆகவே இந்த திருவிழா திருவிழாவிலும் இந்த முறை எல்லா மக்களும் நாங்கள் கூட இந்த நல்ல ஒரு திருவிழாவை எப்படி பார்க்கின்றோம் என்றால் வீடியோ மூலம் தான் பார்க்கின்றோம். ஆக இந்த இதை விட பரிசுடா விட நல்லூருக்கு போகிறவர் கூட இங்கேருந்து வீடியோவில் தான் பார்த்தாரு. ஆனால் உண்மையை சொல்கிறேன், என்ன பொறுத்த அளவில் நான் சின்ன வயசுலேருந்து நல்லூருக்கு போயிருக்கிறேன். ஆனால் அங்கே வேற பார்க்க முடியாது, அவ்வளோத்தும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இப்போ தான் எனக்கு கிளியராக இருக்கு, வேறுனா இங்கே வாழ் வள்ளியை வாங்கிட்டேன். இந்த வீடியோவில் கிட்ட பார்க்க முடியும், அந்த இளம்பயசுலேயே அதை பார்க்க முடியல. ஆனால் இப்போ கடவுளின் அந்த அருளாலே எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் அதை ஒரு மனதில் அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கட்டுன்னு நினைத்து கொள்ள வேணும். அப்போ நினைத்து நாங்கள் முடிந்த அளவுக்கு அதை நாங்கள் ஒலிபரப்பு பண்ணுகின்ற பொழுது பார்த்து எங்களுடைய முருகப்பெருமானை அழகாக ரசிக்கலாம். இந்த முருகப்பெருமானை பொறுத்தளவிலே அந்த அழகை ரசித்து கொண்டே இருக்கலாம், பார்த்து 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 கொண்டே இருக்கலாம். இப்போ அட்டை கூடால் கூட என்ன கேட்டது, ஐயா நாங்கள் நிறைய நேரம் அதுக்கு முன்னா கேட்டு அலங்காரம் பண்ணுறோம். அப்புறம் முருகன் பள்ளி தெய்வார் மூன்று பேர், இப்போ மூன்று பேரை அலங்காரம் பண்ணி அழிவாக வழிகெடுத்துவது என்பது லேசப்பட்ட காரியம் இல்லை. அது வந்து அலங்காரம் என்பது வந்து ஒரு கலை பாரு, சோடிக்க 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 அழகுபடுத்தப்படுத்த அது அழகாக கொண்டே இருக்கும். எனக்கு யாராவது சொன்னால் தான் தெரியும் கைமாகும். ஏன்னா அதில் லயப்பட்டு செய்கின்ற பொழுது எங்களுக்கு மேலே தெரிகிறே இல்லை. ஆனால் ஓரளவு டைமை ஒதுக்கி வைத்து அதை செய்கிறாங்க. ஏன்னா அந்தளவு தூரத்துக்கு அந்த முருகனை சோடிக்க சோடிக்க அழகாக இருக்கும். ஏன்னா அழகை நீங்கள் ரசிக்க வேணும், அந்த ரசித்து பாருங்க அழகுன்ற அப்படின்னு போட்டோம் குவிக்காதீங்கோ. அதை ஃபோன் பண்ணிட்டு வந்திருந்தேன் சமைச்சிருப்போம் அப்படி கூட நாங்கள் சொல்வது வழக்கம். ஆனால் ஒரு விசிட்டர் அது எங்களுடைய சொந்த உறவினர்கள் வரும்பொழுதே நாங்கள் அப்படி செய்கிறோம் என்றால், ஒரு இறைவனை எங்களுடைய மனதிலே கொண்டு வரதுக்கு சும்மா கொண்டு வரவிட முடியாது. முதல்ல எங்களோட மனதை நாங்கள் சுத்தப்படுத்தி போகிறோம். இப்படி வீட்டை நாங்கள் சுத்தமாக்கி விருந்தினரை கூப்பிட்டு காட்டுறோம், கொஞ்சம் பாருங்கள் இந்த வீடு அப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சில புதுசாக வீடை கட்டினா என்ன செய்வோம், கூப்பிட்டு காட்டுவோம் எல்லாருக்கும் அந்த அழகை ரசிக்க.
விடுவிடுவதல் என்று சொல்லி அல்லது ஏதோ பஜனையை வச்சோ காட்டுறோம். அதுபோல இறைவனை நாங்கள் மனதுக்கிட கொண்டு வரோம் என்பது இப்படி எங்களுடைய மனதை முதல்ல தூய்மையாக்கி போடுறோம். தூய்மையாக்கிறவங்கன்னு சொன்னால் இறைவன் கண்ட தன்னுடைய வாழ்க்கை வாய்ப்பு கண்ணை மூடி நாங்கள் மூடி இப்படி கும்பிட்டோம்னா இந்த உருகப்பெறவங்களோட முகத்தில் கூட ஹிருதயத்தில் தெரிய வேணும். அப்படி தெரிஞ்சுட்டாருன்னா அந்த இடத்துலேருந்து கும்பிட்டு பாருங்க, அந்த இடத்துல நின்று கொண்டு எனக்கு இந்த அருள் வேணும்னு கும்பிட்டு பாருங்க, கண்டிப்பாக அந்த காரியம் சித்தியாகும். அனுபவத்தில் சொல்லுகின்றேன், எந்த பிரச்சனையாலிருந்து நாங்கள் வந்து முருகன் எங்களோட கதைக்கிற மாதிரி முருகனோட கதைச்சு பாருங்க. இது விளையாட்டாக சொல்லுவேன், நான் நிஜமாக தான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வந்து உங்களோட பாட்டில் முருகன்ட்ட சொல்லுறேன், இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது முருகா பெருமானை நீயே பார்த்துக்கணும்னா கண்டிப்பாக அவர் பார்த்தார். ஆனால் அந்த நம்பிக்கை அது கூட நான் வேற கும்பிட தாங்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஸ்ரீலங்கா போவீங்க, கன்னேரம் பேசணும் வரீங்க, ஸ்ரீலங்கா போறீங்கன்னு வச்சுக்கொள்ளும். இவ்வளோ அகலம் விட்ட உறவுகளை நீண்ட நாளத்து கூட பார்த்தால் அங்கேருந்து திரும்பி வரம நம்புறாரு. ஏன்னா அந்த உறவுகள்கிட்ட கவனிப்பு அன்பு எங்களே வரவிடாது. சரி அப்படி வந்தாரு ஒரு மாதம் தொடர்ந்து போச்சு கொண்டே இருப்போம். ஏன் அந்த உறவுகள் பேந்து பேந்து நாளெல்லாம் மற மறந்துருக்கும் பேந்து கேரளா பார்க்காத முடியாது. அதுபோல தான் இறைவனை நாங்கள் தொழுது கொண்டு இருக்க அந்த இறைவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த தொடர்பையை கிட்ட வந்துட்டோம்னு சொன்னால் அதை போல கொடுத்து வைச்சாங்க நாங்கள் இல்லை. அப்போ தேர்தல் விடாமல் அப்படித்தான் உங்களுக்கு வீடியோவில் அப்படியே கிட்டே கொண்டு காட்டுறோம், எங்கேயோ கொண்டு எங்கேயோ உணர்வாங்க. அப்போ அந்த வீடியோ கா பார்க்குறப்போல அங்கே அதில் பார்த்து மகளுங்கள் அந்த நேரத்தில் எல்லாரும் கேளுங்கள், இந்த கோவிட்-19 இந்த வைரஸ் இல்லாமல் போய் அடுத்த வருஷம் நாங்கள் நேரடியாக வந்து கும்பிடுவோம் என்று சொல்லி பாருங்கள், கும்பிடுங்க. கண்டிப்பாக அவரவர்களுடைய இஷ்ட தெய்வமும் முருகப்பெருமானும் எல்லாருக்கும் கும்பிடுங்க. நம்ம பார்வதி பதிவேல மகாதேவா ஆயுஷேந்திரியா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 ய